A counting semaphore is initialized to 8. 3 wait and 4 signal operations are applied. Find the current value of semaphore variable. This is actually OS. Semaphore na enna nu kettingna idhula namba konja kadha therinjikanum. Semaphore is a non-negative variable nu sollalam. இது வந்து த்ரெட்ஸுக்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ண யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இட்ஸ் ஷேர்ட் பை த்ரெட்ஸ். ஓகே, நான் நெகட்டிவ் வேரியபிள் ஷேர்ட் பை த்ரெட்ஸ். எதுக்குன்னா டு சால்வ் கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். சரி, கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? இதுதான் அடுத்த க்வெஸ்டனாக இருக்கும். இது ஷேர்ட் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குல்ல, ஒரு ரிசோர்ஸை வந்து நிறையா ப்ராசஸ் ஷேர் பண்ணிக்கலான் இருக்குல்ல, அந்த ஷேர்ட் ரிசோர்ஸஸை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம். மல்டிபிள் ப்ராசஸஸ் வில் நீட் த ரிசோர்ஸ், அதனால் அது ஷேர்ட் ரிசோர்ஸ். அதே போல் அதை ஆக்சஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் விஷயத்தை தான் வந்து நம்ம கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம செமஃபோர் யூஸ் பண்ணுறோம். அப்போ செமஃபோர் வந்துட்டு சிங்க்ரனைஸ் ஆகணும். அதாவது இன்னைக்கு இப்போ வந்து இந்த ப்ராசஸ் ஒன் வந்து இந்த ரிசோர்ஸை வச்சிருக்கு, அதுக்காக அந்த ப்ராசஸ் ஒன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் டூ அந்த ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கும். ப்ராசஸ் டூக்கு அப்புறம் ப்ராசஸ் 3, 4, 5 வெயிட்டிங். அப்போ அதெல்லாம் வெயிட்டில் இருக்கணும், இது வந்த பிறகு அதை எடுத்துக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்து செமஃபோர். இட் இஸ் பிட்வீன் த்ரெட்ஸ். அதாவது ப்ராசஸ் ஒன்றுனும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த செமஃபோர்லேயே வந்து உங்களுக்கு ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று வந்து பைனரி செமஃபோர், இன்னொன்று வந்து கவுண்டிங் செமஃபோர். இந்த பைனரி செமஃபோர்ன்றது வந்துட்டு 0 and 1 வேல்யூஸ் மட்டும்தான் இதுக்கு இருக்கும். 0 வந்து இல்லை, 1 இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சொல்யூஷன் தான். ஒன்று இருக்குது இல்லைனா இல்லை. கவுண்டிங்ன்றது எப்படின்னா இட் வில் கண்ட்ரோல் ஆக்சஸ் டு அ ரிசோர்ஸ். ஸோ இப்போ ஒரு ரிசோர்ஸ் வந்து மல்டிபிள் இன்ஸ்டன்ஸில் இருக்குதுன்னா அந்த ரிசோர்ஸோடைய ஆக்சஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றத இந்த கவுண்டிங் வச்சு சொல்லலாம். ஸோ சின்ஸ் இட் இஸ் கவுண்டிங் செமஃபோர், அதை வந்து 8 இனிஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட இனிஷியலைஸ்டு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இந்த செமஃபோர்ஸ்லேயே நமக்கு வந்து இதை வந்து ரெண்டு விதமான மெக்கானிசம் நமக்கு இருக்குது. அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிக்னலிங் மெக்கானிசம்னு சொல்லலாம். இந்த சிக்னல் மெக்கானிசம் என்ன சிக்னல் பண்ணோம்னா, ஒன்று வந்து வெயிட்டுன்னு சொல்லும், இல்லைனா வந்து ஓகேன்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்கும். இதை நம்ம இந்த சிக்னல் மெக்கானிசம் வந்து எப்படி சொல்லலாம்னா, இது ரெண்டும் வந்து இதோட ஆப்ரேஷன், மொத்தம் ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும் செமஃபோரை. ஒன்று வந்து வெயிட் பண்ணும், இன்னொன்று வந்து சிக்னல் பண்ணும். வெயிட்ன்றது எனக்கு அந்த ரிசோர்ஸ் கிடைக்கல அப்படின்றது, சிக்னல்ன்றது அந்த ரிசோர்ஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு யூ கேன் யூஸ் அப்படின்றது. இதனால் நம்ம எப்படி சொல்லுவோன்னா பி செமஃபோர்னு சொல்லுவோம். பி செமஃபோர் இஸ் நத்திங் பட் நான் வந்து ஒரு ஒரு டாஸ்க் வந்துட்டு ஒரு ரிசோர்ஸ் வேணும்னு கேட்குது, ஆனால் அது இல்லைன்னொடனே அது வெயிட் பண்ணுறது தான் வந்து பி செமஃபோர். அடுத்தது வி செமஃபோர் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டாஸ்க் T1, T2 நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரிசோர்ஸ் R1, இது கேட்குது திஸ் இஸ் ஆல்ரெடி பீன் யூஸ்ட் பை T3 வைங்க. பியோட பி செமஃபோர்ன்றது என்னன்னா இது ஆல்ரெடி இன் யூஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திஸ் இஸ் அண்டர் வெயிட் ஸ்டேட், இது வந்து பி செமஃபோர். இப்போ இது ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கு இல்லை, அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஃப்ரீ ஆயிடுச்சுன்றத சொல்றது தான் வந்துட்டு, அதாவது சிக்னல் பண்ணுறது தான் வந்து இந்த வி செமஃபோர். ஸோ ஃப்ரீ ஆயிடுச்சுன்றத வந்துட்டு அந்த ரிசோர்ஸை வந்து ஆக்சஸுக்கு விடுறது தான் வந்து வி செமஃபோரோட ஃபங்க்ஷன். அப்போ இந்த இடத்துல வெயிட்னா இந்த இடத்துல அது வந்து சிக்னல், இந்த இடத்துல பி செமஃபோர்னா இந்த இடத்துல வி செமஃபோர் வேலை செய்யும். ஓகே, இது விட்டுடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக R1 அடுத்து ஃபஸ்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கிற இந்த T1 தான் வந்து யூஸ் பண்ணும். கவுண்டிங் செமஃபோரை பொறுத்தவரை நம்ம P செமஃபோர்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா யூ ஆர் கோயிங் டு வெயிட் ஃபார் இட். அண்ட் V செமஃபோர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ வெயிட் சிக்னல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மைனஸ்னும், சிக்னல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ்னும் கொடுக்க போகிறோம். அப்போ கரண்ட்டான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. 8 3 வெயிட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 4 சிக்னல் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த கரண்ட் வேல்யூ ஆஃப் செமஃபோர் வேரியபிள். அப்போ அந்த வேரியபிள் பொறுத்த வரைக்கும் என்ன, 8 - 3 - 5, 5 + 4 - 9 இஸ் த கரண்ட் வேல்யூ ஆஃப் செமஃபோர் வேரியபிள். இதை நம்ம இன்னும் கொலோக்கியலாக சொல்லணுன்னா, வெயிட்னா
down, அதாவது அந்த ரிசோர்ஸ் இப்போ யூஸில் இருக்குது, ஆர் யூ கேன் சப்ராக்ட். இன்னொன்று சிக்னல்னா த ரிசோர்ஸஸ் அப் ஃபார் யூஸ், அதாவது இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, ஆர் யூ கேன் ஆட் த பர்டிகுலர் வேரியபிள். ஓகே, இந்த மாதிரி ஒரு சிம்பிள் அடிஷனில் எடுத்துக்கணும். அப்போ இதில் 9 எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். திஸ் இஸ் அ வெரி ஈஸி அடிஷன். ஆனால் இந்த கான்செப்ட் தெரியாதவங்களுக்கு இது ஏதோ ஒரு பெரிய விஷயமாக படும். ஏன்னா அவங்க கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா வெயிட் ஆப்ரேஷன், சிக்னல் ஆப்ரேஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கான்செப்ட் தெரியலனா இது ஒரு சிம்பிள் அடிஷன் டாஸ்க்குன்றதே தெரியாமல் வி வில் ஸ்கிப் த க்வெஸ்சன். இதனால தான் நம்ம ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் பார்க்குறப்ப என்னென்னலாம் கான்செப்ட் க்ராஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துடைய சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ செமஃபோர்னா அதுவும் கவுண்டிங்ஸ், இதே பைனரி செமஃபோர்னா நமக்கு ஒரே ஆப்ஷன் தான், ஒன்று 0 இல்லை 1. பட் கவுண்டிங் செமஃபோர்னு இருக்கிறப்ப அதை வந்து கவுண்டிங், அப்போ அதில் ஆட் அண்ட் சப்ராக்ட் ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இதை நம்ம எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ, ஐ மீன் எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சால்வ் பண்ணிடலாம். இங்கே நான் ஈஸின்னு சொல்கிறது எல்லாமே டைம் பேஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் க்வெஸ்டன் காம்ப்ளெக்சிட்டி. சிபியு ஷெடியூலிங் அல்காரிதம் சப்போர்டட் பை லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். திஸ் பிலாங்ஸ் டு ஓஎஸ். இப்போ நமக்கு இதில் நிறையா தெரியணும். என்னன்னா சிபியு ஷெடியூலிங்னா என்ன, ஒன்று ஒன்றா பார்ப்போம். சிபியு ஷெடியூலிங்கிறது எந்த ப்ராசஸுக்கு இப்போ அந்த சிபியூவை அலோகேட் பண்ணி கொடுக்கறதுன்றது தான் சிபியு ஷெடியூலிங். அதாவது டு டிட்டர்மைன் எந்த ப்ராசஸ் வில் நீட் த சிபியு ஃபார் எக்ஸிக்யூஷன். இப்போது ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2. இது யூஸ் பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா திஸ் வில் பி ஆன் ஹோல்ட், அது வெயிட் பண்ணும். அந்த கான்செப்ட். ஸோ அதை ஷெடியூல் பண்ணுற அல்காரிதம் என்ன பண்ணுன்னா எதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எதுக்கு அடுத்து கொடுக்கணும் அப்படின்றது. இதோடைய மெயின் டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிபியூ ஐடியலாக இருக்கிறப்ப எந்த ப்ராசஸ் அது அந்த ரெடி கியூன்னு ஒன்று சொல்லுவாங்க, ரெடியாக இருக்கிற கியூ. நிறையா ப்ராசஸஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கும், அதில் ஏதாவது ஒன்றுத்துக்கு இந்த சிபியூவை எடுத்து அலோகேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு, செலக்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து அந்த சிபியூ ஷெடியூலிங்கோட ஒர்க். சரி, இதுலேருந்து எதை ஷெடியூல், இதை எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒர்க்கை வந்துட்டு சிபியு ஷெடியூலர்னு ஒன்று இருக்குது, அதுதான் பண்ணி கொடுக்கும். அடுத்து எந்த ப்ராசஸ் வந்து அதை எடுக்கணுன்ட்டு. அப்போ இந்த சிபியு ஷெடியூலர் வந்துட்டு எப்படி எடுக்கோன்னா அது சின்ன ஜாபாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு கொடுக்கும், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட் அந்த பேஸிஸில் கொடுக்கும், அடுத்து ரவுண்ட் ராபின்னு சொல்லி டைம் பேஸிஸில் அதை அலாட் பண்ணும், அடுத்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டுன்னு சொல்லிட்டு எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணதோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய அல்காரிதம் அதில் இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா FCFS வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்டுன்னு சொல்லுவோம். அடுத்து ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம், இருக்கிறதுலே எது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடியக்கூடியதாக இருக்குதோ அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி ஷெடியூலிங், இப்போ ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டியோடு அது வந்ததுன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இன்னொன்று முடிகிற ஸ்டேஜ்லேயே இருந்தாலும் அதை ஹோல்டில் போட்டுட்டு இந்த ப்ரையாரிட்டியை கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் மெமரி ரெக்குயர்மெண்ட் பொறுத்து. ஒன்று வந்து 3 ப்ரையாரிட்டியில் வருது, இதுக்கு வந்து ஃபஸ்ட் அலோகேட் பண்ணிடுது. அடுத்த ரெண்டு வந்து 2 ப்ரையாரிட்டிஸில் வந்ததுன்னா அதை ரவுண்ட் ராபினோ இல்லை FCFS யூஸ் பண்ணியோ அது வந்து கொடுத்துக்கும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ராபின் இஸ் ஷெடியூலிங் இது. அதுக்கப்புறம் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, இது இல்லாமல் மல்டிப்புள் லெவல் கியூஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ். பட் சிபியு ஷெடியூலிங்ன்றது ரெண்டு விதமான ஷெடியூலிங் பேஸ் பண்ணது. ஒன்று ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங், இன்னொன்று நான் ப்ரீஎம்டிவ். ப்ரீஎம்டிவ்ல என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க்ஸ் ஆர் அசைன்ட் வித் ப்ரையாரிட்டிஸ். ஸோ ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி டாஸ்க்கை வந்து அலோகேட் பண்ணிடும். ஒரு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹை ப்ரையாரிட்டி டாஸ்க் உள்ளே வந்ததுன்னா அந்த லோ ப்ரையாரிட்டியை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஹை ப்ரையாரிட்டிக்கு அந்த சிபியூவை கொடுத்துரும். இதுதான் வந்து ப்ரீஎம்டிவ். நான் ப்ரீஎம்டிவ் வந்துட்டு ஒரு டாஸ்க், ஒரு ப்ராசஸ் வந்துட்டு கேட்குதுன்றப்ப அது வந்து அலோகேட் பண்ணிடும். எப்போ வந்து அந்த சிபியு ஃப்ரீ ஆகுனா, ஒன்று
கான்டெக்ட் ஸ்விட்ச் பண்ணுறப்பையோ, வென் இட் ஸ்விட்சஸ் சம் ஸ்டேட்ஸ், அதாவது வெயிட்லேருந்து ஹோல்ட் அந்த மாதிரி போகிறப்பையோ, இல்லைனா அந்த ப்ராசஸ் முடிகிறப்பையோ தான் வந்து அதோட அது அலோகேஷன் வந்து மாறும். இதை எப்படி சொல்லலான்னா, இப்போ வந்து ஒரு லோ ப்ரையாரிட்டி டாஸ்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்கப்ப ஹை ப்ரையாரிட்டி வருதுன்னொடனே அது உள்ளே விடணும்ல, அப்போ உள்ளே விடுறப்ப என்ன ஆகிடும்னா அதோடைய இது மாறிடும். அதாவது அது ரன்னிங்லேருந்து அது வெயிட் ஸ்டேட்டுக்கோ ஒரு ஹோல் ஸ்டேட்டுக்கோ வந்து அது போயிடும், ஹோல்டுன்னு யூஸ்வலாக சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கோ போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டி பேஸ்ட் இதை தான் வந்து நம்ம ப்ரீஎம்ப்டிவ்னு சொல்லுவோம். இதுதான் ப்ரையாரிட்டி, இதை தான் நீங்கள் முதல்ல பண்ணணுன்னா அதை அதுக்கு வழி விட்டுட்டு நிற்கும். இது எப்படின்னா, ஒன்று இது கான்டெக்ஸ்ட்டை இதுவே ஸ்விட்ச் பண்ணிக்கணும், ஏதாவது ஒன்று வந்தால் இதுவே ஒன்று மாற்றிக்கணும், இல்லைனா அது அந்த ப்ராசஸ் எப்போ முடியுதோ அப்போ தான் சிபியூ வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு அதை அலோவ் பண்ணும். இதுதான் வந்து ரெண்டு விதமான ஷெடியூலிங் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டைம் ஷேரிங்னு ஒன்று இருக்குது, ப்ரையாரிட்டின்னு இருக்குது. ஸோ ப்ரையாரிட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இதில் இன்னும் டைம் ஷேரிங்னு ஒன்று இருக்குது. டைம் ஷேரிங்கிறது எப்படி சொல்லலான்னா, இப்படி ஒரு சிபியூ வச்சுப்போம், இங்கே ஒரு யூசர் இருக்காங்க, இங்கே ஒரு யூசர் இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டருடைய இதை வந்துட்டு ஒரு ஷேர்ட் கம்ப்யூட்டர்னு வச்சுப்போமே, ஒவ்வொரு யூசருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் ஆஃப் மெமரியை வந்து அது கொடுத்துரும். இதை வந்து நம்ம மல்டி ப்ரோக்ராமிங்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த கம்ப்யூட்டரை கொடுக்குறது. இப்போது ஒவ்வொரு யூசருக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமாவது அந்த டைமில் அந்த மெமரியில் ஓடிட்டுருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒன்று ஓடிட்டுருக்கும், இவங்களுக்கு ஒன்று ஓடிட்டுருக்கும், இவங்களுக்கும் ஒன்று ஓடும், இவங்களுக்கும் ஒன்று ஓடும். அப்போ இந்த டைம் ஷேரிங்கிறது இருக்கிற டைமில் யாரையும் வெயிட்டில் போடாமல் எல்லாருக்கும் பிரித்து பிரித்து கொடுக்கறதா வந்து டைம் ஷேரிங் பிரின்சிபல். இதில் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக டேர்ம்ஸ், வெயிட்டிங் டைம், பர்ஸ்ட் டைம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த க்வெஸ்டனுக்கு வந்து நம்ம இதை வரைக்கும் பார்ப்போம். இன்னொரு க்வெஸ்டனில் நமக்கு அந்த டேர்ம்ஸ் தேவைப்படுது, அதனால் நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலான்றதுனால நான் இப்போ இதை இந்த டேர்ம்ஸ்லாம் இதிலேருந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ லினக்ஸ் எந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுதுன்னா, இட் இஸ் யூஸிங் அ காம்பினேஷன் ஆஃப் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் ஆஸ் வெல் அஸ் பயஸ்ட் டைம் ஸ்லைசிங். அப்போ இந்த இடத்துல ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்கையும் டைம் ஷேரிங் ஷெடியூலிங்கையும் ஒன்றாக்குற ஒரே ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் நம்பர் 2. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 வில் பி த ரைட் ஆன்சர். திஸ் க்வெஸ்டின் வி ஹவ் ஆல்ரெடி ஒர்க்ட் அவுட் இன் 2020 க்வெஸ்டின் பேப்பர். த சேம் திங் ஓஎஸ் தான் இதுவும். கன்சிடர் பேஜிங் சிஸ்டம் வே டிரான்ஸ்லேஷன் லுக் அசைட் பஃபர் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் அசோசியேட் மெமரி இஸ் யூஸ்ட் வித் ஹீட் ரேஷியோ. ஸோ யூசர் மெமரி ஆக்சஸ் டைமை கம்மி பண்ணுறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த டிரான்ஸ்லேஷன் லுக்கசைட் பஃபர். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்ததுனால நம்ம இப்போ டைரெக்டாக ப்ராப்ளம் கொள்ள போகலாம். அசியூம் தட் மெமரி ரெஃபரன்ஸ் டேக்ஸ் 18 நானோ செகண்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் டைம் டு டிஎல்பி இஸ் 20 நானோ செகண்ட்ஸ். ஸோ டிஎல்பியோடைய ஆக்சஸ் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 நானோ செகண்ட்ஸ். இதே மெயின் மெமரி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னா அதோடைய ஆக்சஸ் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 நானோ செகண்ட்ஸ். Okay, what will be the effective memory access time given 80% hit ratio? So, 80% hit ratio இருக்கிறப்பவே நமக்கு இன்னொன்று என்ன தெரியும்னா 20% மிஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஹவு வில் வி கால்குலேட் எஃபெக்டிவ் மெமரி ஆக்சஸ் டைம் இஸ் உங்கள் ஹிட் ரேஷியோ டிஎல்பியோட ஆக்சஸ் டைம் ப்ளஸ் மெயின் மெமரியோடைய ஆக்சஸ் டைம், இன்னொன்று ப்ளஸ் என்ன மிஸ் ஆகுதோ டிஎல்பி ஆக்சஸ் டைம். மிஸ் ஆகிறது எல்லாத்தையுமே அவங்க மெயின் மெமரியிலேருந்தா ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் ட்வைஸ் த மெயின் மெமரி ஆக்சஸ் டைம். ஓகே, இப்போது ஹிட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா 80%ன்றதுனால வி கேன் டேக் இட் அ 0.8 அண்ட் திஸ் இஸ் அ 0.2. அப்போ 0.8 இன்ட்டு டிஎல்பி வந்து 20 ப்ளஸ் மெயின் மெமரி 80 ப்ளஸ் 0.2 இன்ட்டு 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 80 0.800 ப்ளஸ் 0.2 20 ப்ளஸ் 160 இது வந்து 80 ப்ளஸ்
0.2 into 180 na idu vandu 36 varum appo mottham idu vandu 116 appa yeah second option will be the right option so 2019 question paper practice pannittu 2020 elda poyindanga na avangalukku indha question will be a repeated question okay values maarum da indha nanosecond value maari irke thavara 2020 ல அதே 80% ஹிட் ரேட் தான் அவங்க கொடுத்திருந்தாங்க. Now we'll move to the next question. Suppose a system has 12 magnetic tape drives at time T0. Three processes are allotted tape drives out of their need as given below. Okay. At time T0 the system is in safe state. Okay. Which of the following is safe sequence so that deadlock is avoided? ஸோ எதை வந்து நம்ம சேஃப் ஸ்டேட்டுன்னு ஆக்சுவலி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா டெட்லாக் அவாய்ட் பண்ணுற ஸ்டேட்டை தான் வந்து நம்ம சேஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் சேஃப் சீக்வன்ஸ்ன்றது என்னென்னா எந்த ஆர்டரில் ப்ராசஸஸ் அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்தால் அந்த டெட்லாக் வராமலே பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து சேஃப் சீக்வன்ஸ் டிட் யூ கெட் வாட் இஸ் த மீனிங் இந்த சேஃப் சீக்வன்ஸ்ன்றது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ டைரக்ட் க்வெஸ்சன் ஆனால் இன்டைரக்ட் க்வெஸ்சன்றப்ப நமக்கு எது எது என்னன்றது கண்டிப்பாக தெரியணும் ஒரு தியோரட்டிக்கல் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸு கூட அது யூஸ் ஆகும் ஸோ மொத்தம் எத்தனை டேப் டிரைவ்ஸ் இருக்குன்னா 12 இருக்குது ஸோ இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸோ டோட்டல் டிரைவ்ஸ் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது அதில் கரண்ட் நீட்ஸ் எவ்வளோ போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5 + 2 + 2 9 கரண்ட்டாக நீட்ஸ் எவ்வளோ ஓடிட்டுருக்குன்னா கரண்ட்லி 9 ஓடிட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு எத்தனை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீயாக இருக்கு ஓகே இப்போது இதில் பேலன்ஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியணும்ல ஸோ 10 - 5 இன்னும் 5 இதில் இருக்குது 4 - 2 இன்னும் 2 இதில் இருக்குது 9 - 2 இன்னும் இதில் 7 இருக்குது இப்போது மொத்தம் உங்களுக்கு 3 டிரைவ்ஸ் ஃப்ரீயாக இருக்குது இந்த 3 டிரைவ்ஸில் நீங்கள் எதை ஃபஸ்ட் அலோகேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 அலோகேட் பண்ணலாம் அப்போ இதை வந்து நான் டேப்புன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த 3ல ஐ எம் அலோகேட்டிங் ப்ராசஸ் 1 2 இதை நான் வந்து அலோகேட் பண்ணுறேன் ஓகேங்களா அலோகேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை ஃப்ரீயாக இருக்கும்னா 1 தான் ஃப்ரீயாக இருக்கும் இப்போ இந்த P1 வந்து ரெண்டுத்தையும் நான் அலோகேட் பண்ணிட்டேன் ஏற்கனவே அதுக்கு தேவை 4 ஆல்ரெடி 2 அது முடிச்சிடுச்சு இப்போ அந்த 2 முடிச்சிடுச்சுன்னா அதை நமக்கு எத்தனை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 4 ரிலீஸ் பண்ணிவிடும் அப்போ இது கூட P1 உடைய எல்லா 4 எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துடுச்சுன்னா நம்மளோட மொத்த டேப் டிரைவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 மாறிடும் இப்போ 5 மாறினதுக்கப்புறம் இது வந்து ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் அப்போ எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுறோன்னா P1 ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுறோம் அடுத்து 5 டேப் டிரைவ்ஸ் இருக்குது 5 நீட்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P0 5 நீட்ஸ் இருக்குது அப்போ இந்த 5 நான் அடுத்து P0 அலோகேட் பண்ணுறேன் ஸோ P0 நான் 5 அலோகேட் பண்ணிட்டேன்னா டேப்பில் எதுவுமே ஃப்ரீயாக இருக்காது இப்போ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் P0 எனக்கு 10 டேப்பையும் திருப்பி கொடுத்துரும் டேப்போடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்கும் அப்போ இதோட 5 இதுவும் முடிஞ்சிடுச்சு இதுவும் முடிஞ்சிடுச்சு அப்போ செகண்டாக வந்து நம்ம P0 அலாட் பண்ணுறோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 3rd யாருக்கு அலாட் பண்ணுறோன்னா P2 அலாட் பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ரீ 10 வந்ததுக்கப்புறம் P2 வந்து என்ன பண்ணுதுன்னா அது 7 அலாட் பண்ணிவிட்டு அது எக்ஸிக்யூஷன் முடித்து அது ரிட்டர்ன் பண்ணுது அப்போ இது எந்த ஆர்டரில் வந்து வருதுன்னா ஃபஸ்ட்டு P1 அடுத்து P0 அப்புறம் P2 இது வந்து ஆப்ஷன் நம்பர் 2 மேட்ச் ஆகுது ஸோ திஸ் இஸ் த சேஃப் சீக்வன்ஸ் இந்த ஆர்டரில் போகிற வரைக்கும் டெட்லாக் வில் நாட் பி தேர் ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ வாட் இஸ் அ டெட்லாக் சிச்சுவேஷன் இது அடுத்த நாலேஜ் பர்பஸ் ரிசோர்ஸஸ் வந்து எவ்வளோ இருக்குது ரிசோர்ஸஸ் அவைலபிள்ன்றது எவ்வளோ இருக்குது எவ்வளோ அலோகேட் ஆகிருக்கு எத்தனை தேவை எத்தனை வந்து இப்போ ரிலீஸ் ஆனால் இந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ண முடியும் ஸோ அலோகேட்டட் எவ்வளோ ஃப்ரீ எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த நீட் வந்து ஃப்ரீயில் அக்காமடேட் பண்ண முடிஞ்சால் அக்காமடேட் பண்ணிடலாம் ஒருவேளை வந்து பத்தலைனா ஏதாவது ஒரு ப்ராசஸ் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த நீட் எவ்வளவோ அதை நம்ம கொடுத்துக்கிறது ஸோ ஃப்யூச்சர் ரெக்வஸ்ட் என்ன எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து டெட்லாக் எப்போ ஆகும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியும் ஸோ டெட்லாக் சிச்சுவேஷன் இஸ் லைக்
ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, P1க்கும் வேணும் P2க்கும் வேணும். ஆனால் வந்து P2 வந்துட்டு வேற ஒரு ரிசோர்ஸ் வச்சுருக்கு, சே ரிசோர்ஸ் 2னு ஒன்று வச்சுருக்கு. P3 வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு வைப்போம், P3 தான் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கு, இதுவும் கேட்குது இதுவும் கேட்குது. ஆனால் P3க்கு எனக்கு ரிசோர்ஸ் 2 கிடைச்சிட்டா நான் ரிசோர்ஸை வந்து இந்த ரிசோர்ஸ் 1-ஐ நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னும். ஆனால் P2 என்ன சொல்லி, எனக்கு ரிசோர்ஸ் 1 கிடச்சிட்டா நான் ரிசோர்ஸ் 2 ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ எதுவுமே வெயிட் பண்ணாமல் மாற்றி மாற்றி இந்த மாதிரி ஆக்சஸில் டைப் ஆகிறப்ப, ஒன்றுத்த நம்பி இன்னொன்று வெயிட் பண்ணுறப்ப டெட்லாக் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இது P2 வச்சிருக்குன்னா பிரச்சனை இல்லை. இமேஜின் திஸ் ரிசோர்ஸஸ் பீயிங் ஹேட் பை சம் P4 ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ P4 R2 ரிலீஸ் பண்ணாதான் P3 அதை யூஸ் பண்ணி R1 ரிலீஸ் பண்ணோம். அப்போ தான் P1 P2 யார் ஃபஸ்ட் இதை கேட்டாங்களோ அவங்களுக்கு இந்த ஆக்சஸ் போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெட்லாக் சிட்டுவேஷன். எனக்கு தேவைப்படுறது உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு தேவைப்படுறது இன்னொருத்தவங்க கிட்டே இருக்குது. எனக்கு எப்போ என் தேவை கிடைக்கணும், உங்களுக்கு உங்கள் தேவை கிடைக்கிறப்ப தான் எனக்கு என் தேவை கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். நவ் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் மாடல் இஸ் யூஸ் டு எக்ஸ்சேஞ்ச் மெசேஜஸ் அமங் கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ். திஸ் இஸ் அகெயின் OS, அதில் மெமரி மேனேஜ்மெண்ட் பார்ட் இது. நமக்கு ரெண்டு விதமான ப்ராசஸ் இருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ், இன்னொன்று கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ். இந்த க்வெஸ்சன் இஸ் அபவுட் கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ். இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ் வந்து என்னன்னா, மற்ற ப்ராசஸோட எக்ஸிக்யூஷனால் இந்த ப்ராசஸ் அஃபெக்ட் ஆகாது, இதை தான் வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதே கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ்னா இட் வில் கெட் அஃபெக்டட் பை அதர் ப்ராசஸஸ். எக்ஸிக்யூஷனில் இருக்கிற மற்ற ப்ராசஸஸ்னால இதுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அது கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ், அதனால் பாதிப்பு இல்லைனா அது வந்து இண்டிபெண்டன்ட் ப்ராசஸ். இதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, ஐபிசின்னு சொல்லுவோம், அதாவது இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன். இந்த இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ்க்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண தேவைப்படுற ஒரு மெத்தடாக இருக்கும். இப்போது இதில் ரெண்டு மாடல் அது ஷேர் பண்ணுது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ட் மெமரி மாடல்னு ஒன்று ஷேர் பண்ணுது, இன்னொன்று மெசேஜ் பாசிங் மாடல்னு ஒன்று ஷேர் பண்ணுது. இப்போ நம்ம இதில் வந்து ரெண்டு வழி இருக்குது, இதில் வந்து 2 மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதில் இதை வந்து ப்ரைமரி மாடல்ஸ், இது பேசிக் கிளாஸிஃபிகேஷன் இப்படி தான் இருக்குது, ரெண்டு மாடல் ப்ரைமரி மாடல்ஸ் இருக்குது. இதை வந்து இப்போது இதுதான் நம்மளால் ஈஸியாக மார்க் பண்ணிட முடியும் ஆன்சருக்காக. ஷேர்ட் மெமரினா என்ன, மெசேஜ் பாசிங்னா என்னன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஷேர்ட் மெமரி பற்றி இங்கே சொல்லிடுறேன். உங்கள் கர்னல் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன், ஓஎஸில் அந்த கர்னல்னு சொல்லுவோம். So think this is the kernel, okay? இங்கே ஒரு ப்ராசஸ் ஓடிகிட்ருக்கு ஏன்னு, அதே போல் இங்கே ஒரு ப்ராசஸ் பின்னு ஒன்று ஓடிகிட்ருக்கு. இப்போ ஏ வந்து சில விஷயங்களை வந்து கம்ப்யூட் பண்ணும், கம்ப்யூட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிடுது, இங்கே ஸ்டோர் பண்ணிடுது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா திஸ் இஸ் த ஷேர்ட் மெமரி. ஓகே, இப்போ பிக்கு வந்து சில விஷயங்கள் தேவைப்படுறப்ப இந்த ஷேர்ட் மெமரியில் ஏற்கனவே கம்ப்யூட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கும் வந்து ஏ என்ன கம்ப்யூட் பண்ணுமோ அதுதான் தேவைன்றப்ப ஆல்ரெடி ஏ கம்ப்யூட் பண்ணி அதை ஷேர் பண்ணியிருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுது, பி எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிக்குது. இப்படி இந்த மெமரியில் இருக்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறதா வந்து ஷேர்ட் மெமரி ப்ராசஸ். ஸோ கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ்க்கு நடுவில் ஒரு ப்ராசஸ் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டேஷனை கம்ப்யூட் பண்ணி வச்சிருச்சுன்னா அதை மெமரியில் ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா அதை இன்னொரு ப்ராசஸ் வேணும்னா அது ஃபஸ்ட்லேருந்து அது கம்ப்யூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதை வந்து ஏற்கனவே ஸ்டோர் பண்ணதுலேருந்து எடுத்துக்கலாம். நான் க்வெஸ்சன் பேப்பர் சால்விங்கில் சொல்கிறேன். ஒரு 5 questions வந்து கண்டினியூஸாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஸ்ஷெட்யூலிங் அல்காரதம் 2020 க்வெஸ்சன் பேப்பரில் நம்ம ஒன்று பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா கேல்குலேட் பண்ணோம், ட்ராக் சைஸ் என்ன, அப்புறம் சர்ஃபேஸ் சைஸ் என்ன, அந்த மாதிரி நிறைய கேல்குலேட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ண க்வெஸ்சனில் கண்டுபிடிச்ச வேல்யூ வச்சுட்டு நம்ம கடைசி க்வெஸ்சனுக்கு கூட அதை யூஸ் பண்ணோம். இதுதான் வந்து ஷேர்ட் மெமரி. ஏற்கனவே கால்குலேட் பண்ண ஒரு விஷயத்தை நான் திருப்பி கால்குலேட் பண்ணாமல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்துலேருந்து நான் ரிட்ரீவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் சிஸ்டம் லிஸ்டில் இதெல்லாம் டெலிட் பண்ணுறப்ப திஸ் ஃபைல் இஸ் பீங் ஷேர்ட் பை மெனி ப்ராசஸஸ், ஆர் யூ ஷுர்
டு யூ வாண்ட் டு டெலிட், நாளைக்கு அது வந்து அதுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்மளை நிறைய இடத்துல வார்ன் பண்ணும். நம்ம வந்து ஐயோ ஷேர் ஆயிருக்கா எனக்கு பிரச்சனையே இல்லை நிறைய டைம் இது பண்ணிப்போம், அப்படி என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்து சில ஃபைல் எல்லாம் டெலிட் பண்ணி அப்புறம் எதுவுமே வேலை செய்யாம திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ற நிலைமையெல்லாம் ஆகிருக்கு ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஷேர்ட் மெமரி கான்செப்ட்ன்றது இதுதான். இப்போ மெசேஜ் பாசிங் அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஒன்று எடுத்துப்போம், அதே கர்னல், இந்த இடத்துல ஏ இருக்கு, இந்த இடத்துல வந்து பி இருக்கு. இப்போ இந்த மெசேஜ் பாசிங்ல என்ன நடக்கும்னா, ஏ வந்து ஒரு பர்டிகுலர் மெசேஜை வந்து கம்ப்யூட் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்க எம்னு, அதை என்ன செஞ்சிடுதுன்னா நேராக கர்னலுக்கு அனுப்பிடுது, கர்னல் வந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்குது. ஓகே, இது வந்து சென்ஸ். இப்போ பி என்ன செய்யுதுன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேல்யூ தேவைன்ட்டு கர்னலுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறப்ப என்கிட்ட இருக்குன்னு கர்னல் சொல்லிச்சுன்னா, பி வந்து அதே எம்ஐ யூஸ் பண்ணி அந்த வேலையை முடிக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம இதை ரிசீவ்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த எம்ஐ மெசேஜ்னு எடுத்துக்கோங்க, இல்லைனா அது காம்ப்யூட் பண்ண ஏதோ ஒரு ரிசல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஐ ஆம் டேக்கிங் இன் ஜென்ரல் மெசேஜ். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மெசேஜ் பாசிங் நடக்குதே தவிர யூ ஆர் நாட் ஷேரிங் எனி மெமரி. ஏ காம்ப்யூட் பண்ணதை தான் பி யூஸ் பண்ணுதுன்னு வச்சுப்போம், ஆனால் ஏ அனுப்புகிற மெசேஜை பிக்கு மெமரி மூலியமாக அனுப்பலை, இந்த மாதிரி அனுப்புது. ஸோ இந்த வழியிலையும் பாஸ் பண்ணலாம், இந்த வழியிலையும் பாஸ் பண்ணலாம், கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸஸ். ஓகே, இப்போது இதில் வந்து நம்ம ஷேர்ட் மாடல் மெசேஜ் பாசிங் எல்லாமே பார்த்தோம். கியூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் நத்திங் பட் மெசேஜ் கியூஸ். இந்த கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இப்படி பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஒரு சென்டர் இருக்காங்க, இங்கே வந்து ஒரு ரிசீவர் இருக்காங்க. நீங்கள் இந்த இதையே இப்படியே இப்படியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து சென்டர் இஸ் சென்டிங் சம் மெசேஜஸ் அண்ட் ரிசீவர் இஸ் ரிசீவிங் சம் மெசேஜஸ். ஓகே, இப்போது இது வந்து ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புது, ஒரே ஒரு மெசேஜ் வாங்குது. ஓகே, இது வந்து ஒரு ப்ராசஸ் உடையது. திங்க் தேர் ஆர் மெனி ப்ராசஸஸ். அப்போ வந்து இதோட இது வந்து எம் ஒன்னு இருக்கலாம். அப்போ இது மாதிரி எம் ஒன், எம் டூ, எம் த்ரீ. அப்போ எது தேவைன்றது ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று டிஃபர் ஆகும். இதை தான் வந்து நம்ம மெசேஜ் கியூஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ மெசேஜ் கியூஸ் இன்டர்னலாக நடக்கிறது, பட் கோஆப்ரேட்டிவ் ப்ராசஸ்க்கு நடுவில் மெசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் எங்கே நடக்குதுன்னா, இது ரெண்டுத்தையும் மூலியமாக தான் நடக்குது. அதாவது த்ரூ ஷேர்ட் மெமரி அண்ட் த்ரூ மெசேஜ் பாசிங்கில் தான் வந்து மெசேஜஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்சேஞ்சஸ். ஆனால் அந்த மெசேஜ் எங்கே மெயின்டைன் ஆகுதுன்னா, இந்த மெசேஜ் கியூவில் தான் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் குவெஸ்டன். திஸ் இஸ் அகெயின் ஓஎஸ். அந்த சிபியு ஷெட்யூலிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், யூ ஹாவ் சம் டேர்ம்ஸ்ன்னு சொல்லிட்டு அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம், கம்ப்ளீஷன் டைம், அடுத்து டேர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம். அரைவல் டைம்னா ஒரு ப்ராசஸ் எப்போ உள்ளே வருதோ அதுதான் வந்து அரைவல் டைம். ஸோ என்ட்ரி எப்போ கொடுக்குதோ அப்போ. கம்ப்ளீஷன்ன்றது வந்து எப்போ எக்ஸிட் ஆகுதோ அப்போ. பர்ஸ்ட் டைம்ன்றது அதோட எக்ஸிக்யூஷன் டைம்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, டேர்ன் அரவுண்ட் டைம்ன்றது அது எப்போ வந்ததோ அதிலிருந்து அதோட கம்ப்ளீஷன் டைமை மைனஸ் பண்ணுறது தான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம். ஸோ இதை வந்து நான் ஏடி, இதை பிடி, இதை சிடி, இதை டிஏடி, இதை டபிள்யூடி இப்படி மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம்ன்றது கம்ப்ளீஷன் டைம்லேருந்து அரைவல் டைம் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளோ நேரம் அந்த ப்ராசஸ் அந்த சிபியூவில் இருந்ததுன்றது அது சொல்லும். வெயிட்டிங் டைம்ன்றது என்னென்னா, டேர்ன் அரவுண்ட் டைமுக்கும் பர்ஸ்ட் டைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது டேர்ன் அரவுண்ட் டைம் இஸ் எப்போ உள்ளே வந்தது எப்போ வெளில போச்சோ அந்த கேப்பை கொடுக்கறது. வெயிட்டிங் டைம்ன்றது அதுக்கு எப்போ ப்ராசஸ் கிடச்சிது, எப்போ அந்த ப்ராசஸ் அது முடிச்சுது. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதெல்லாம் செகண்ட்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போது ஒன் செகண்ட், இப்போ இது எப்படி சொன்னால் 3.1, 3.2 இப்படியே வச்சுப்போம். ஒரு ப்ராசஸ் வந்து 3.1 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு உள்ளே வருது. அதுக்கு பர்ஸ்டிங் எப்போ நடக்குதுன்னா இந்த செகண்ட்ஸில் நடக்குது பர்ஸ்டிங் டைம். ஓகே, இப்போது அது 3.5 இது அப்போ அது முடிச்சிடுது. அப்போ இதோடைய
எவ்வளோ நேரம் அதோடய ப்ராசஸிங் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் தான் வந்து அது ப்ராசஸ் ஆகுது. ஓகே, இப்போது டேர்ன் அரவுண்ட் டைம்ன்றது எப்படின்னா இது எப்போ உள்ளே வந்து எப்போ முடிக்குதோ அதிலிருந்து, அப்போ 3.5 - 3.1 இதுதான் வந்து டேர்ன் அரவுண்ட் டைம். வெயிட்டிங் டைம்ன்றது அதோடய பர்ஸ்ட் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. பர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு 0.2 செகண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து 3.5 - 3.1 வந்து 0.4. அப்போ வெயிட்டிங் டைம் இஸ் ஈக்குவல் டு 0.4 - 0.2 விச் இஸ் ஈக்குவல் டு 0.2. அப்போ அது உள்ளே வந்து அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுதுன்னா 0.2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுது. கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் ஏடி மைனஸ் பிடி இதுதான் வந்து அதோட வெயிட் டைமே. இது ஆல்ரெடி நம்ம கேல்குலேட் பண்ணதுனால இதை நம்ம டிஏடின்னு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம எல்லா டைமை பற்றியும் ஓரளவுக்கு பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் பர்ஸ்ட் டைம், திஸ் இஸ் அரைவல் டைம். நான் இப்போ உங்களுக்கு அந்த சார்ட்லாம் அல்காரிதம்லாம் போட்டு காட்டணுன்றதுக்காக ஐ ஹாவ் எரேஸ்ட் த ப்ரீவியஸ் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் யூஸிங் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் அல்காரிதம். ஸோ நமக்கு டேர்ன் அரவுண்ட் டைம் ஆவரேஜ் டைம் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கம்ப்ளீஷன் டைம் வேணும். எப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்றது நமக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்து டேர்ன் அரவுண்ட் டைம் வேணும், அதுக்கப்புறம் வெயிட்டிங் டைம் வேணும். ஸோ டேர்ன் அரவுண்ட் டைம் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீஷன் மைனஸ் அரைவல் டைம், அண்ட் வெயிட் டைம் இஸ் டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இந்த இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ரவுண்ட் ராபின் அல்காரிதம் சின்னதாக நம்ம பார்த்துக்கோம். ஒரு ப்ராசஸ் வந்து செலக்ட் ஆகி உள்ளே என்டர் ஆகுது. ஸோ எந்த ப்ராசஸ் சின்னதாக இருக்கோ கம்ப்ளீட் பண்ணால் அந்த மாதிரி. இப்போ இந்த பர்ஸ்ட் டைம் வந்து லெஸ் தென் த டைம் ஸ்லைஸான்னு பார்க்கணும். இந்த டைம் ஸ்லைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 2 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் 2 மில்லி செகண்ட்ஸாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறோம். எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சுன்னா அது அதோடு முடிஞ்சிடுச்சுன்னா இட் இஸ் டெர்மினேட்டட். ஓகே, இட் இஸ் ஓவர். இல்லை இது வந்து எஸ்ஸுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து எக்ஸிக்யூட் ஃபார் 2 மில்லி செகண்ட்ஸ். எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் 2 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பயர் ஆகிடும்ல. இந்த 2 மில்லி செகண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டடான்னு கேட்குது. ப்ராசஸ் கம்ப்ளீட்டடான்னு செக் பண்ணும். ப்ராசஸ் கம்ப்ளீட்டட்னால் அதை எடுத்துகிட்டு போய் டெர்மினேட் பண்ணிடும். இது வந்து எஸ்க்கு. ஒருவேளை ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலைன்னா அந்த செலக்ட் ப்ராசஸ் ல வந்து அது ஜாயின் ஆகிடுது. ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் ராபின்னொடனே எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா கேன்ட் சார்ட் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ எந்த டைம் ஸ்லைஸில் எது உள்ளே வருதுன்றதை நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, நம்ம இந்த கால்குலேஷன்ஸை இங்கே போடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு அந்த கியூவிங்கை வந்து நான் இங்கே வைக்கிறேன். ஸோ P1 உள்ளே வருது வித் 3, P2 இஸ் கம்மிங் இன்சைட் வித் 4, அண்ட் P3 இஸ் கம்மிங் இன்சைட் வித் 5. ஸோ இதுதான் அந்த கியூ. P1 வந்து இப்போ என்டர் ஆகுது. P1 உள்ளே வர்றப்ப 3 இஸ் லெஸ் தென் 2.1 கேட்குது, நோ. அப்போ இட் இஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃபார் 2 மில்லி செகண்ட்ஸ். அப்போ 2 மில்லி செகண்ட்ஸ்க்கு P1 இஸ் கெட்டிங் எக்ஸிக்யூட்டட். P1ல் 3ல வந்து 2 போயிடுச்சுன்னா இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ 3 பர்ஸ் டைமில் அது 2 செகண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணதுனால P1-உடைய ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா P1 வில் பி 1. இன்னும் ஒரே ஒரு பர்ஸ் டைம் தான் அதுக்கு தேவை. இப்போ அடுத்து இந்த கியூவில் P1 எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கப்ப யார் ரெடியாக இருப்பாங்கன்னா P2 தான் வந்து இங்கே ரெடியாக இருப்பாங்க. ஓகே, இந்த ஆர்டரில் இங்கே P1 முடிச்சுட்டு இது என்ன பண்ணுன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டடான்னு P1 முடிச்சுட்டு அது போய் பேக்கில் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அது ஜாயின் பண்ணிக்கும். அப்போ இந்த P2 வந்து இப்போ உள்ளே இறங்கிடுது. வெளியேறப்ப P2 உள்ளே இறங்கிடும். இப்போ P2 அடுத்து செக் பண்ண போகிறோம். P2-ஓட மொத்த பர்ஸ்ட் டைம் வந்து 4 லெஸ் தென் 2 அப்படின்னு கேட்டால் இல்லை. அதனால் 4-ஐ வந்து ஒரு 2 மில்லி செகண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வி வில் ஹாவ் P2 ஹியர். அப்போ இங்கே 4 இந்த டைம் ஸ்லாட் வந்துடும். இப்போ P2-ல மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2-ல இருக்கு. இப்போ இப்போ என்ன ஆகும், இது போயிட்டு இதுவும் போயிட்டு இப்போ P2 வந்து 2 நிற்கும். இப்போ இந்த மெசேஜ் கியூ வரப்போ பார்த்தீங்கன்னா P2 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு P1 வந்து 1-ல இருக்குது. ஓகேங்களா, அதே போல் P3 வந்து உங்களுக்கு 5-ல இருக்கும்.
இப்போ இது ரெண்டுத்தில் எது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சீக்கிரம் முடிச்சிட்டா அதோட அது எக்ஸிக்யூஷனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டா அதோட அது கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் ரவுண்ட் ராபின் வில் கோ ஃபார் பி ஒன். அப்போ பி ஒன் முடிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், பி ஒன்க்கு இங்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இதை 1 செகண்டில் முடிச்சுட்டு இதை டெர்மினேட் பண்ணிவிடுவோம். அப்போ நெக்ஸ்ட் ஆர்டரில் பி ஒன் 1 less than 2 அண்ட் இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட், அது எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீஷன் ஆகிடுது. அப்போ எங்கே எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 5ல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கம்ப்ளீஷன் டைம் ஃபார் பி ஒன் இஸ் 5. ஓகே, இப்போ அடுத்து நமக்கு வந்து கியூவில் 2 நிற்கிது, என்னன்னா பி 2வும் நிற்கிது வித் 2, பி 3யும் வந்து வித் 5 நிற்கிது. அப்போ ரவுண்ட் ராபின் அகெயின் வில் சூஸ் பி 2. ஸோ பி 2 இங்கே வருது, பி 2 வந்ததுக்கப்புறம் இங்கே 7க்கு வருது. அண்ட் P2ல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2 பர்ஸ்ட் டைம் தான் தேவை. ஆனால் 2 less than 2 இல்லை, எக்ஸிக்யூட் ஃபார் 2 milliseconds, இட் இஸ் எக்ஸிக்யூட்டட். எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட்டடான்னு கேட்குது, எஸ் இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஏன்னா அதுக்கு 4 தான் தேவை, இப்போ 4 கம்ப்ளீட்டட். அப்போ அது என்ன பண்ணுது, இட் இஸ் கெட்டிங் டெர்மினேட்டட் ஹியர். அப்போ P2 கம்ப்ளீஷன் டைம் வந்து 7. இப்போ மொத்தமாக நமக்கு மெமரியில் வெறும் P3 தான் இருக்குது. ஸோ P3 எப்படி ஸ்லைஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 பர்ஸ்ட் டைமும் 2 milliseconds 2 plus 2 plus 1 தான் பர்ஸ்ட் ஆகும். அப்போ இது எப்படி போகும்னா 1, 2, 3. ஸோ P3 ஃபஸ்ட்டு 2 seconds, P3 நெக்ஸ்ட்டு 2 seconds, அப்புறம் P3 லாஸ்ட் 1 second. மில்லி செகண்ட், எல்லாமே மில்லி செகண்ட்ஸ். ஐம் ஜஸ்ட் சேயிங் எ செகண்ட்ஸ், இட்ஸ் ஆல் மில்லி செகண்ட்ஸ். ஸோ அதோட கம்ப்ளீஷன் டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, வென் ஆல் திஸ் 5 இஸ் கெட்டிங் ஓவர் இட் வில் கெட் கம்ப்ளீட்டட். அப்போ இதோட கம்ப்ளீஷன் டைம் பார்த்தீங்கன்னா 12. இதுதான் வந்து 3 ப்ராசஸோட கம்ப்ளீஷன் டைம். இந்த ப்ராசஸோட இப்போ டேர்ன் அரவுண்ட் டைம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், CT-AT. ஸோ கம்ப்ளீஷன் மைனஸ் அரைவல் டைம் இஸ் 5-0 இஸ் 5, 7-2 இஸ் 5, 12-5 இஸ் 7. அண்ட் வாட் இஸ் த வெயிட் டைம், வெயிட் டைம்ன்றப்ப டேர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். இப்போ 5-3 இஸ் 2, 5-4 இஸ் 1, அண்ட் 7-5 இஸ் 2. இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் அண்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் எப்படி எடுப்போம், divided by 3. So 17/3, this will somewhere be equivalent to 3 5s are 15, 26 are 18, 6 6 la varum. Adutha average waiting time ipdi varum, 5 divided by 3 na 3 1s are 5, 20 varum, again 6 6 nu varum. So this somewhere will be equal to 5.6 and 1.6. so 5.6 irukku, okay, the waiting time 0 nu irukku, this is wrong. So second one is the right option, this is wrong option, this is again wrong, and this is again wrong. Okay, when they ask what is the total turnaround time and total waiting time nu keta, id add panni appade sollidanum. When they ask for average, you have to divide it by number of processes. Which of the following methods are used to pass any number of parameters to the operating system through system calls? This is again OS. இதுல ரெண்டு விதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. முதல்ல இந்த டேர்ம்ஸ்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். அடுத்து இதுல என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி பாஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ரெஜிஸ்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ் யூனிட்னு சொல்லுவோம். சிபியூக்குள்ளே டெம்பரவரி டேட்டாக்காக வச்சிருக்கிறது. இட்ஸ் அ ஹை ஸ்பீட் மெமரி லொக்கேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் டெம்பரவரி டேட்டா அண்ட் இட்ஸ் அ ஹை ஸ்பீட் மெமரி லொக்கேஷன். ஓகே, அடுத்து பிளாக் ஆர் டேபிள் இன் மெயின் மெமரி. இப்போது பிளாக் பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ இப்போ டேபிள்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ பேஜ் டேபிள்ன்றது என்னென்னா, திஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வர்ச்சுவல் மெமரி. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்கல் அட்ரஸையும் ஃபிசிக்கல் அட்ரஸையும் மேப் பண்ணுற பார்ட்டு தான் இந்த பேஜ் டேபிள்.
physical address map பண்ணுற part தான் வந்து இந்த page table. இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் அட்ரஸ் வந்து யூஸ்வலாக சிபியூ வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணும், ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து ஆக்சுவலாக அந்த சிஸ்டமில் இருக்கிற ஒரு மெமரி அட்ரஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணுற பார்ட் தான் இந்த பேஜ் டேபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் டேபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லாஜிக்கல் இதையும் அந்த ஃபிசிக்கல் இதையும் கரெக்டாக மேப் பண்ணி சொல்லிவிடும். ஸோ இந்த அட்ரஸ் இதோட தான் அப்படின்ட்டு. அடுத்து ஸ்டாக். ஸ்டாக்ன்றது பார்த்தீங்கன்னா இதுவும் மெமரிக்குள்ளே இருக்கிற ஒரு யூனிட் தான் இது. ஆனால் இதில் டெம்பரரி வேரியபிள்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணனா அதோட டெம்பரரி வேரியபிள்ஸை தான் இதுவும் வந்து ஸ்டோர் பண்ணுது. எதோடையதுன்னா ஃபங்க்ஷன், இல்லைனா மெத்தட்ஸ், இல்லைனா சில ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லி இது கிரியேட் பண்ணுற டெம்பரரி வேரியபிள்ஸை தான் வந்து ஸ்டோர் பண்ண இந்த ஸ்டாக் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. திஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த மெமரி தான். அடுத்து பிளாக்ஸ். பிளாக்ஸ்ன்றது நமக்கு மெமரி பிளாக் தெரியும்ல, இந்த மாதிரி இருக்கும், பிளாக் பிளாக்காக இருக்கும். ஸோ இதை ஒரு பிளாக்குன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிளாக்ஸில் தான் வந்துட்டு மெயின் மெமரியை அவங்க மெயின் மெமரியில் இருக்க பிளாக்ஸை அவங்க இங்கே நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்புட் டேட்டாவை ப்ராசஸிங்க்கு முன்னையும் ப்ராசஸிங்க்கு பின்னையும் நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் வந்து மெமரியில் இருக்க இந்த பிளாக். அது கூட ஸ்டாக்கையும் சேர்த்து ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாலு இடமும் வந்து மெமரியில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. பேஜ் டேபிள் மட்டும் நமக்கு ஏதோ மேப்பிங்க்குன்னு தெரியுது, மற்றபடி எல்லாம் ஸ்டோரிங் தான் அப்படின்றது நம்ம ஏறக்குறைய இப்போ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த சிஸ்டம் கால்ஸ்க்கு பெராமீட்டர் பாஸ் பண்ண நமக்கு மொத்தம் மூணு மெத்தட் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸை பிளாக்கில் ஸ்டோர் பண்ணி அந்த பிளாக்கோட அட்ரஸை வந்து ஒரு பெராமீட்டராக நம்ம ரெஜிஸ்டரில் பாஸ் பண்ணுவோம். இன்னொன்று பெராமீட்டரை வந்து ஒரு ஸ்டாக்குக்குள்ளே தள்ளிட்டு ஓஎஸ் வந்து ஒரு ஒரு பெராமீட்டரை வந்து பாப் அப் பண்ணிக்கும். அதாவது ஒரு ஸ்டாக்குள்ளே நீங்கள் வந்து இந்தந்த பெராமீட்டர் தேவைன்றத புஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓஎஸ் வந்து ஒரு ஒரு பேராமீட்டராக எடுக்கிறப்ப அது மட்டும் பாப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதில் இந்த ரெஜிஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் இன்சஃபிஷியன்ட்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னா ரெஜிஸ்டர்ஸ் வந்து ஒரு நம்பரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட ஒரு வேளை பேராமீட்டர் அதிகமாக இருந்தால் இந்த ரெஜிஸ்டர்ஸ் பத்தாது. அதாவது வென் பேராமீட்டர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் த நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸாக இருக்கிறப்ப திஸ் பிகம்ஸ் இன்சஃபிஷியன்ட். இங்கே க்வெஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் டு பாஸ் எனி நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ். ஸோ ரெஜிஸ்டருக்கு வந்து அது இன்சஃபிஷியன்ட்னு நமக்கு இதுலேருந்து தெரியுது. திஸ் ஆப்ஷன் இஸ் அவுட். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பிளாக்கும் சரி இந்த ஸ்டாக்கும் சரி இதில் தே டு நாட் லிமிட் எதனா நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸையும் அவங்க லிமிட் பண்ண மாட்டாங்க. அதே போல் லென்த் ஆஃப் பெராமீட்டர்ஸையும் தே ஓன்ட் லிமிட். ஓகே, ஸோ நல்லா நினப்பு வச்சுக்கோங்க, பெராமீட்டர்ஸை பிளாக்கில் ஸ்டோர் பண்ணி அந்த பிளாக் அட்ரஸே நம்ம பெராமீட்டராக ப்ராஸ் பண்ணிடலாம், இல்லைனா ஸ்டாக்குக்குள்ளே எல்லா பெராமீட்டரையும் ஒன்று ஒன்றா புஷ் பண்ணி அது ஓஎஸ் வந்து வெளில எடுக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு பெராமீட்டர் நம்பரையும் சரி, அதாவது எனி நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ்ன்றது அந்த இடத்துல நமக்கு ஓகே ஆகுது. ஓகேயா, லென்த் ஆஃப் பெராமீட்டர்ஸையும் சரி அது லிமிட் பண்ண போகிறதில்லை. அப்போ இதில் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, த பிளாக் இன் மெயின் மெமரி அண்ட் த ஸ்டாக்குன்னு, இதுதான் வந்து இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ வென் வி யூஸ் பிளாக் அண்ட் வென் வி யூஸ் ஸ்டாக் வி டோன்ட் லிமிட் த நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ்ன்றதுல இந்த ரெண்டு மெத்தட் தான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். வீல் மூவ் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஜாவா வர்ச்சுவல் மிஷின் இஸ் யூஸ் டு எக்ஸிக்யூட் ஆர்கிடெக்சரல் நியூட்ரல் பைட் கோட். வாட் இஸ் ஆர்கிடெக்சரல் நியூட்ரல் பைட் கோட்? ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு 32-bit ஆர்கிடெக்சர்லேயும் இருக்கலாம், 64-bit ஆர்கிடெக்சர்லேயும் இருக்கலாம். ஸோ ஆர்கிடெக்சரல் நியூட்ரல்னாலே இது ரெண்டுத்துலேயுமே ரன் ஆகக்கூடிய தன்மையை வந்து இந்த JVM வந்து கொடுக்கும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நீடட் பை த JVM ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஜாவா கோட்? இப்போ ஜாவாவோடைய சோர்ஸ் கோட் இதுதான் வந்து ஜாவாவோட சோர்ஸ் கோட். நம்ம எழுதுகிற அந்த கிளாஸ் அந்த பப்ளிக் மெயின் எல்லாமே வந்து இதில் தான் இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நேராக ஃபஸ்ட்டு கம்பைலருக்கு அனுப்பும், ஜாவாவோடைய கம்பைலர், அந்த ஜாவா சீன் சொல்லுவோம்ல அந்த கம்பைலருக்கு இதை ஃபஸ்ட்டு அனுப்பும். இந்த கம்பைலர் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கோடு இல்லைனா பைட் கோடுன்னு சொல்லும்.
இதுதான் அந்த ஆர்கிடெக்சர் நியூட்ரல் பைட் கோட் அதை ஜென்ரேட் பண்ணுது. இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா டாட் கிளாஸ்ன்ற ஃபார்மேட்டில் அது ஜென்ரேட் பண்ணும். இந்த பைட் கோடு இருக்கு இல்லையா, இதை வந்து ஜாவாவோடைய இன்டர்பிரட்டர், அதாவது JVM, இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இது எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அது ரன் ஆகி நமக்கு அவுட்புட் கொடுக்குது வென் இட் ரன்ஸ். இதோட வேலை தான் அந்த எக்ஸிக்யூஷன். எதை எக்ஸிக்யூட் பண்ணதுன்னா இந்த பைட் கோட் எக்ஸிக்யூட் பண்ணது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நீடட் பை த JVM ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ JVMக்கு என்ன தேவைன்னா இந்த பைட் கோடு தான் நமக்கு தேவை, அதாவது இந்த டாட் கிளாஸ் இது தான் தேவை. இதை நம்ம இன்னும் ஃபர்தராக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஜாவா கோடு வந்து நம்ம எப்படி வச்சுருப்போம்னா டாட் ஜாவான்னு வச்சுருப்போம். ஆனால் இது கம்பைல் ஆனதுக்கப்புறம் அது டாட் கிளாஸ்னு மாறிடுது. ஓகே, இப்போது கிளாஸை வந்து இந்த ஜாவாவை நீங்கள் எந்த சிஸ்டமில், அதாவது நீங்கள் ஜாவாவை ஒன்ஸ் இந்த டாட் கிளாஸ்ன்னு மாற்றிக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாட் கிளாஸ்ன்றது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமே தேவையில்லை. இந்த ப்ரோக்ராமே, இந்த ஜாவா ப்ரோக்ராமே இல்லாமல் இந்த டாட் கிளாஸ் ஃபைலை எந்த சிஸ்டமில் JVM போட்டாலும் அந்த சிஸ்டமில் நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது சோர்ஸ் கோடை யூஸ் பண்ணாமல் இந்த இந்த பைட் கோடை வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம எந்த சிஸ்டம்ல வேணாலும் ஒரு ஜாவா வர்ச்சுவல் மிஷினையோ இல்லை ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் JRE சொல்லிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா அந்த சிஸ்டம்ல இந்த டாட் ஜாவா ப்ரோக்ராம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, கோடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இந்த பைட் கோடு இருந்தால் போதும், அந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம ரன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல ரெண்டு தேவைப்படுது. ஒன்று வந்து இந்த ஜாவாவோட இன்டர்பிரேட்டர் நமக்கு தேவை அது ரன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று இந்த கிளாஸ் ஃபைல் இருக்குல்ல இந்த கிளாஸ் ஃபைலை கரெக்டாக இதில் லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி தேவை. ஸோ இந்த கிளாஸ் ஃபைலை லோட் பண்ணுற வேலையை தான் வந்து கிளாஸ் லோடர் பண்ணுது. ஓகே, இது என்ன பண்ணுன்னா இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஃபைலை இந்த JVM மெமரியில் லோட் பண்ணி வச்சிடும். அதோட ஸ்பேஸ் பார்த்து கரெக்டாக இந்த டாட் கிளாஸை லோட் பண்ணி வச்சிடும். ஸோ லோட் ஆயிடுச்சுன்னா திஸ் கேன் பி இன்டர்பிரேட்டட் பை ஜாவா இன்டர்பிரேட்டர், இது யூஸ் பண்ணி வந்து அது ரன் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டாட் கிளாஸை லோட் பண்ண தான் யூனிட் கிளாஸ் லோடர். ஓகே, ஸோ இப்போது நமக்கு எந்த காம்போனன்ட் தேவைன்னா கிளாஸ் லோடர் மட்டும் இருந்ததுன்னா அந்த கம்பைல்டு கூட நமக்கு ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அது இருக்காது. அதனால் இது மட்டும் இருந்தால் பத்தாது. அடுத்து கிளாஸ் லோடர் இது அடுத்தது வந்து இந்த ஆப்ஷன் பார்ப்போம். ஜாவா இன்டர்பிரேட்டர் ஒன்லினா இன்டர்பிரேட்டரு வச்சுட்டு அது என்ன பண்ண போகுது JVM, அதுக்கு வந்து ஒன்று இதை கம்பைல் பண்ண இந்த கோடு தேவை, அதாவது ஜாவாவை கம்பைல் பண்ண கிளாஸ் கோடு தேவை, இல்லைனா டைரெக்டாக ஜாவா கோடை கொடுத்தா அதுவாக கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் அது தேவை. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இன்டர்பிரேட்டர் தனியாக வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஜாவா இஸ் நாட் அ இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ், ஜாவா இஸ் அ கம்பைல் லாங்குவேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லோடர் ஜாவா இன்டர்பிரேட்டர் என்ன ஏபிஐ, ஏபிஐக்கு இங்கேயும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் ஒரு சிஸ்டமில் JVM போட்டுட்டிங்கன்னா, அதாவது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் JRE போட்டுட்டிங்கனாலே கிளாஸ் ஃபைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல ஏபிஐக்கான யூஸும் இல்லை. ஸோ கிளாஸ் லோடர் அண்ட் ஜாவா இன்டர்பிரேட்டர் ஆர் மோர் தென் இனஃப். ஸோ தீஸ் டூ காம்போனன்ட்ஸ் ஆர், ஐ மீன் தீஸ் டூ திங்ஸ் ஆர் நீடட் பை த JVM ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஜாவா கோட். ஜாவா கோடை ரன் பண்ண ஜாவாவோட கம்பைலர் தேவை, ஆனால் ஜாவாவோட பைட் கோடை ரன் பண்ண JVM அந்த இன்டர்பிரேட்டர் இருந்தால் போதும். Identify the circumstances under which preemptive CPU scheduling is used. So already நம்ம ஒரு preemptive CPU scheduling பற்றி ஒரு ஐடியா எடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துருவோம். This is from OS. Preemptive பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா the process will switch from running state to ready state or waiting state to ready state. The process will stay in the ready queue. Till its next chance. Non-preemptive இருந்தால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு ப்ராசஸ் ஒன்று ஃபினிஷ் ஆகணும், இல்லைன்னா வாலண்டராக அது பிளாக் ஆகிக்கிற வரைக்கும் அதுவாக நிறுத்திட்டு போகணும், அதுவாக பாதியிலே பிளாக் ஆகிக்கணும், இல்லைன்னா அது முடிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ராசஸ் அங்கேருந்து நகரும். ஆனால் இது அப்படி கிடையாது. இதை விட ஒரு ப்ரையாரிட்டி ப்ராசஸ் ஏதாவது உள்ளே வந்திருந்ததுன்னா
அதோட ரன்னிங்கில் இருந்தாலும் அது ரெடிக்கு போயிடும். ஒரு புது ப்ராசஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ரெடி ஸ்டேட். ஓகே, திஸ் இஸ் ரன்னிங், திஸ் இஸ் வெயிட்டிங். ஓகே, இப்போ இந்த ரன்னிங்லேருந்து ரெடிக்கு வரணும்னா இங்கே ஒரு இன்ட்ரப்ட் நடக்கும் அதுக்கு. ஓகே, அதே போல் எதுக்காக வெயிட் பண்ணணும்னா திஸ் வில் ஆக்சுவலி வெயிட் இன் அ வெயிட் கியூ. எதுக்காக வெயிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் அன் இன்புட் ஆப்ரேஷன், இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக ஏதாவது இன்புட் வரணுன்னோ இல்லை ஏதாவது அவுட்புட் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக இந்த ஐஓ ஈவெண்ட்டுக்காக இங்கே அது வெயிட் பண்ணும். அடுத்து அந்த ஐஓ ஈவெண்ட் அதை முடிச்சிடுச்சுன்னா திருப்பி அது ரெடிக்கு போயிடும். அப்போ எப்படி நியூ ப்ராசஸ் வரும்னா இப்படி தான் உள்ளே வரும். இது டெர்மினேட் ஆகி வெளில போகிறது. மற்றபடி இது மூணு இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ரெடினா நம்ம ரெடி டு ரன்னுன்னு எடுத்துப்போம், அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக. வெயிட்னா இட் இஸ் ஆக்சுவலி வெயிட்டிங் ஃபார் த சிபியூன்னு எடுத்துக்கலாம். ஐடென்டிஃபை த சர்க்கம்ஸ்டன்சஸ் அண்டர் விச் ப்ரீஎம்டிவ் சிபியூ ஷெடியூலிங் இஸ் யூஸ்ட். ஸோ என்னென்ன சர்க்கம்ஸ்டன்சஸில் நம்ம இந்த ஷெடியூலிங்கை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒரு சில ஷெடியூலிங் டிசிஷன்ஸ்னு இருக்குது. நாலு கண்டிஷன் இருக்கு அதுக்கு. ஃபஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வென் த ப்ராசஸ் இஸ் ஸ்விட்சிங் ஃப்ரம் ரன்னிங் டு வெயிட், அந்த டைமில் ஒரு டிசிஷன் எடுக்கணும். வென் த ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் ரன்னிங் டு ரெடி, திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அண்ட் இன்ட்ரப்ட். அடுத்து வென் த ப்ராசஸ் ஸ்விட்சஸ் ஃப்ரம் வெயிட்டிங் டு ரெடி, இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது திருப்பி போயிடும். அடுத்து வென் த ப்ராசஸ் டெர்மினேட்ஸ், இது எப்போனா ரன்னிங்க்கு அப்புறம் இங்கே டெர்மினேட் வருது இல்லையா இந்த பார்ட், வென் ப்ராசஸ் டெர்மினேட்ஸ். இந்த நாலு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு டேக் அ டிசிஷன். ஓகே, எங்கெல்லாம் வந்து எங்கே மாறுறதா வேணாமான்றது எப்பப்பெல்லாம் நம்ம இது பண்ணணுன்றது தான் அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ a process switches from running state to ready state இந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. a process switches from waiting state to ready state இருக்கு. a process switches from ready to waiting state, ரெடியிலிருந்து வெயிட்டிங் ஸ்டேட்டுக்கு ஆக்சுவலி தேர் இஸ் நோ ஒர்க், வந்து ரன் ஆனாதான் அதுக்கு தேவைப்படுத ஐஓ ஈவெண்ட்லான்றது தெரியும். ரன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும், திஸ் இஸ் அவுட் ஆஃப் ரேஸ். இது ரன்னிங்லேருந்து வெயிட்டிங்க்கு போயிடுச்சுன்னா இங்கே நியூ ப்ராசஸை உள்ளே விடும். அடுத்து ஒரு ப்ராசஸ் டெர்மினேட் ஆகி போயிடுச்சுனாலும் ஒரு புது ப்ராசஸை அது உள்ளே விடும். ஸோ எந்தெந்த ஜங்ஷனில் உள்ளே விடும்னா வென், ஒன் அண்ட் ஃபோர். இந்த கான்டெக்ட் சொன்னேன் இல்லையா, இந்த பார்ட்டுக்குள்ளே ப்ராசஸஸ் இருந்துச்சுன்னா ஒன்றுத்து மாற்றி ஒடுத்து எதுக்கு வேணுமோ அதை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் இருந்த ப்ராசஸ் எல்லாம் வெயிட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ புது ப்ராசஸ் வேணால் ரெடியாக இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். இல்லை எனக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு அடுத்த ப்ராசஸ் வாங்கன்னு சொல்லலாம். ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்கோட வேலையை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னுலேருந்து ரெடிக்கு மாற்றணும், வெயிட்டிங்லேருந்து ரெடிக்கு மாற்றணும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ரெடியிலேருந்து வெயிட்டிங்க்கு போகிற ஆப்ஷன் இங்கே கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை ஒரு ப்ராசஸ் வந்து அதோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா அது அடுத்த ப்ராசஸை கூட்டுக்க போகுது. இந்த ப்ராசஸ்க்கு ஷெடியூல் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ திஸ் வில் ஆல்சோ நாட் பி தேர் இன் த ஆப்ஷன். த ரைட் ஆப்ஷன் வில் பி ஏ அண்ட் பி ஒன்லி. இது நாலு இடத்துல டிசிஷன் எடுக்கணும். இந்த இடத்துல என்ன அந்த ஒன் அண்ட் டூ ரீசன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் அது என்ன டிசிஷன் எடுக்கணும்னா செலக்ட் அ நியூ ப்ராசஸ்ன்ற ப்ராஸ்பெக்ட் அதுக்கு இருக்குது. ஓகேவா, ஆனால் இந்த ரெண்டு இடம் இருக்குது தெரியுமா, அதாவது இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபைன் பண்ணோம் தெரியுமா ப்ரீஎம்டிவ். அந்த ரெண்டு இடத்துலையும் என்ன விஷயம்னா ஒன்று அது எந்த ப்ராசஸ் ரன் ஆகுதோ அதுதான் கடைசி வரைக்கும் ரன் ஆகணும், இல்லைனா ஆல்ரெடி லிஸ்ட்டில் இருக்கிற வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ்ஸை அது சூஸ் பண்ணிக்கலாம். பட் புது ப்ராசஸ்ஸை அது உள்ளே விடாது. ஸோ புது ப்ராசஸ் உள்ளே வர்றப்போ உங்களுக்கு ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் வேலை கிடையாது. ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்கிறது இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கு ஆகும்.
ஸோ இது மொத்தமாக சிபியு எந்தெந்த இடத்துலலாம் டிசிஷன் எடுக்கணுன்றது, என்ன டிசிஷன் எடுக்கணுன்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணுன்றதுக்காக இந்த சார்ட் போட்டேன். யுவர் ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் திஸ் பார்ட். ஐசோலேட்டட் ஐஓ, ஐசோலேட்டட் இன்புட் அவுட்புட், மெமரி மேப்ட் இன்புட். இதை நான் ரொம்ப டேர்ம்ஸ் யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மெமரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மெமரியிலே இன்புட் அவுட்புட்டுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்ததுன்னா திஸ் இஸ் மெமரி மேப் இன்புட் அவுட்புட். அதாவது இதோட மெமரி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அதோடைய மெமரியிலே வந்து அது இன்புட் அவுட்புட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல வந்து அட்ரஸ் பஸ் இருக்குது, டேட்டா பஸ் இருக்குது, கண்ட்ரோல் பஸ் இருக்குதுன்னு நிறைய கனெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. நான் அந்த டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் போகலை. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங், மெமரியோடைய ஸ்பேஸ்க்குள்ளே இன்புட் அவுட்புட்டுக்கும் ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா வி வில் டேர்ம் இட் ஆஸ் மெமரி மேப்ட் இன்புட் அவுட்புட். ஐசோலேட்டட் இன்புட் அவுட்புட்ன்றது எப்படின்னா, இந்த மெமரி உங்களுக்கு தனியாக இருக்கும், ஐஓவோடைய பார்ட்டும் தனியாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து இந்த அட்ரஸ் பஸ் அந்த இதெல்லாம் சொன்னலாம், அதெல்லாம் இது ரெண்டுத்துக்குமே கனெக்ட் ஆகிறது. இதை பொறுத்த வரைக்கும் த ரீட் அண்ட் ரைட் கண்ட்ரோல் ஃபார் இன்புட் அவுட்புட் இஸ் கிவன் ஹியர். இது பார்த்துக்கும், ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இது ஒரு 5 MB மெமரின்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து ஒரு 2 MB தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 5 வந்து இது மெமரிக்காக மட்டுமே இது யூட்டிலைஸ் பண்ணோம், இன்புட் அவுட்புட்க்கு இந்த 2 எடுத்துக்கும். அதே இங்கே 5 அந்த மெமரியாக இருந்து அதில் இதில் 2 MB அது இன்புட் அவுட்புட்டுக்கு கொடுத்துச்சுன்னா எஃபெக்டிவாக இதோட மெமரியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 MB தான். ஸோ ஐசோலேட்டட் இன்புட் அவுட்புட் மூலிமா நமக்கு வந்து மெமரியோட கெப்பாசிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கும்னு அவங்க சொல்ல வராங்க. அப்போ இந்த இடத்துல ஐசோலேட்டட் இன்புட் அவுட்புட்ன்றது எதுக்கு போகும்னா, செப்பரேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் இன்புட் அவுட்புட் அண்ட் மெமரி கம்யூனிகேஷன், திஸ் வில் மேப் டு நம்பர் 2. அப்போ மெமரி மேப் ஐஓன்றது சேம் செட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல் ஃபார் இன்புட் அவுட்புட் அண்ட் மெமரி கம்யூனிகேஷன். ஸோ இதை ஒரு நார்மலாக இதை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டாலே 2 and 1 நமக்கு தெரியும். ஸோ 2 and 1 எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காம்போ இருக்குது, அதனால தேர்ட் ஆப்ஷன் வில் பி த ரைட் ஆப்ஷன். அடுத்து இன்புட் அவுட்புட் இன்டர்ஃபேஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஐஓ டிவைசஸ். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டை வந்து நான் என்னோடய சிஸ்டம்க்கு கம்யூனிகேட் பண்ணுறப்ப ஐஓ இன்டர்ஃபேஸ் இது பண்ணும். என்னுடைய சிஸ்டமை வந்து நான் ஒரு பிரிண்டருக்கு கனெக்ட் பண்ணுறப்ப இந்த ஐஓ இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகும். திஸ் வில் ஆல்சோ ரிசால்வ் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் சிபியு அண்ட் பெரிஃபரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிஃபரல்ஸ் ஆர் நத்திங் பட் சம் கைண்ட் ஆஃப் டிவைசஸ் கனெக்டட் டு அ சிஸ்டம். ஓகே, printer can be a peripheral and keyboard can be a peripheral. அப்ப இதுல இருந்து வந்து IO interface நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம்னா resolve differences in central computer and peripherals. So இதுக்கு நம்ம map பண்ணிக்கலாம். C is mapping to 4. அடுத்து asynchronous data transfer. இது ஒரு யூனிட், இது ஒரு யூனிட்னு வச்சுக்கோங்க. என்னோட pendrive ல இருந்து என் printerக்கு வந்து நான் ஒரு ஃபைல் எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்ட் யூனிட். அப்போ சில கண்ட்ரோல் சிக்னல்ஸ் இருக்கும் இந்த பென்ட்ரைவ்லேருந்து அங்கே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தட் த டைம் கேன் பி இண்டிகேட்டட் அட் விச் தே கேன் சென்ட் டேட்டான்னு சொல்லுது. அப்போ என்ன டைமில் அனுப்புனா, இப்போ வந்து எந்த டைம்னு நம்ம எப்படி சொல்லுவோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு அந்த பென்ட்ரைவை வந்து நான் இதுக்கு கனெக்ட் பண்ணிடணும் சிஸ்டம்க்கு, அடுத்து அந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பென்ட்ரைவ்லேருந்து இந்த பிரிண்டரை நான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அப்போ கனெக்ஷன் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரிண்டர் வந்து சிஸ்டமுக்கு சிக்னல் கொடுக்கும், நான் கனெக்டட்னு பென்ட்ரைவ் சிக்னல் கொடுக்கும். ரெண்டு சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் நான் பென்ட்ரைவ்லேருந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அப்போ தான் அந்த பிரிண்டர் வந்து ஆப்ஷனில் வரும், ஐ கேன் பிரிண்ட் வாட் எவர் ஐ வாண்ட் ஃப்ரம் த பென்ட்ரைவ் கண்டென்ட். அப்போ இந்த இடத்துல இட் ரெக்வயர்ஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் பிட்வீன் த கம்யூனிகேட்டிங் யூனிட்ஸ். அப்போ சம்வேர் திஸ் பென்ட்ரைவ் வில் பி கம்யூனிகேட்டிங் த பிரிண்டர். வென் ஐ ஓப்பன் சம் PDF ஃபைல் இன் த பென்ட்ரைவ், நான் அதில் பிரிண்ட் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் போகும்,
நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், இங்கே அந்த டிவைஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும். அப்போ இருக்குன்னு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த பிரிண்டருக்கு அந்த சிக்னல் அனுப்பி அது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அங்கேருந்து அனுப்பிடும். இதுக்கு வந்து என் சிஸ்டம் தான் மீடியம், ஆனாலும் ரெண்டு இண்டிபெண்ட் யூனிட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம பிரிண்டர்லேயே வந்துட்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் வருது இல்லை, ஸோ யூ கேன் டேக் தட் ஆல்சோ. ஸோ ஃபஸ்ட்டு பென்ட்ரைவும் அந்த பிரிண்டரும் வந்து இட் ஷுட் எஸ்டாப்ளிஷ் சம் கைண்ட் ஆஃப் சிக்னல், அதுக்கப்புறம் தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் வில் டேக் பிளேஸ். ஸோ பிரிண்ட்ருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மெமரி இருக்கும்ல, வாட் எவர் யூஸ் அண்ட் அந்த மெமரி யூஸ் பண்ணி தான் அது பிரிண்ட் பண்ணுது. யூ கேன் டேக் சிமிலர் எக்ஸாம்பிள். ஸோ ஏசென்க்ரனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் வில் பி ரெக்வயர்ஸ் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் டு பி டிரான்ஸ்மிட்டட் பிட்வீன் த கம்யூனிகேட்டிங் யூனிட்ஸ். ஸோ அது கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ரெண்டுத்துக்கும் அனுப்பி அது ரெடின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அதான் ஏசென்க்ரோனஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர். திஸ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் டூ இண்டிபெண்ட் யூனிட்ஸ்ன்றதுனால எனி டைம் இந்த இப்படியே தான் அனுப்பணும் அப்படின்றது இல்லை, எப்போ வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நீங்கள் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்றதுனால தான் இட் இஸ் ஏசென்க்ரோனஸ்.